நம்ம இப்போ பார்க்க போகிறது சிக்கன் 65. அதுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன். அது அதே அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் புழிஞ்சு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுருவோம். நான் ஒரு ஸ்பூன் கான்ஸ்டார் மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதை பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துப்போம். அப்போ தான் மசாலா நல்லா சாரும். இது இருக்கு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கான்ஸ்டார் மாவு இதில் கலந்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை அதில் விட்டு ஃபேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் கருகிடும். சிம்மில் வச்சு தான் நீங்கள் பொரித்து எடுக்கணும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, சிக்கன் பீசஸ் அதில் போட்டுக்கலாம். கட்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ ஒரு சைடு வந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பீசஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.